ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கொத்தவரங்காய் வத்தல். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு 1/2 kg கொத்தவரங்காவை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கொத்தவரங்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடி கனமான ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும். இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தவரங்காவை அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காவாக வாங்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி கருப்பெல்லாம் இருந்ததுன்னா, இல்லை வெட்டுப்பட்டோ உடஞ்சோ இருந்ததுன்னா அதை நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா நம்ம பல வருஷங்களுக்கு வச்சுக்கிறது இது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியிலே பாதி உப்பு கரைஞ்சி போயிடும். நமக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடிப்பக்கம் இருக்கிற கொத்தவரங்காயெலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அடிப்பக்கத்தை மேல் பக்கமாக நம்ம திருப்பி விடலாம். பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் கொஞ்சம் வெளிர் நிறமாயிடுச்சு, மேலே இருக்கிறது பச்சையாகவே இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கொத்தவரங்காய் நல்ல ஈக்குவலாக வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியில் மூழ்கி மூழ்கி வச்சுருக்கணும். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை கலரே மாறி போய் கொத்தவரங்காய் லைட்டு வெளிர் நிறமில் வந்துடுச்சு. இதுதான் நமக்கு பக்குவமான பதம். ரொம்பவும் வேக வச்சிட்டிங்கன்னா குழைவாக ஆகிடும். வேகாமல் எடுத்துட்டிங்கனாலும் நறுக்கு நறுக்கு நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் எடுத்து நம்ம இந்த மாதிரி ட்ரைன் பண்ணுறதுக்கு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம வேக வச்சிருக்கிற கொத்தவரங்காவை போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக கொத்தவரங்காய் நல்லா வெந்திருக்குங்கிறது. இப்போ இதில் இருக்கிற எல்லா தண்ணியையும் நம்ம சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டோம். நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி ஒரு பெரிய மரம் எடுத்துக்கிட்டு அதில் நல்ல காட்டன் கிளாத்தை நல்லா விரித்து போட்டுடுங்க. ஏன்னா இதில் தான் நம்ம காய வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் இது உறிஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த கிளாத்தை நல்லா மடித்து போட்டுட்டு இப்போ தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு நீங்கள் கொத்தவரங்காவை பரப்பி விட்டுக்கோங்க. இப்படி வளைச்சி பார்த்திங்கனாலே எப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 2-3 நாள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி ப்ரௌன் கலரில் ஆகிடும். நமக்கு இப்படி ஒடிச்சு பார்த்திங்கனாலே நல்லா ஒடிஞ்சு ஒடிஞ்சு வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை வறுத்து பார்த்துடலாம். ஆயில் வச்சு ஆயில் சூடானதும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரங்காவை வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நமக்கு கொத்தவரங்காய் வத்தல் கிடச்சிடும். இந்த சம்மர் சீசன்லேயே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் வரத்து பொறிச்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட சாப்பிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்யூ.